திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. நாம் ஒரு நொடியில் முக்தி ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த சங்கமயுகத்தில் நாம் எதை எதை விட வேண்டும், எதை எதை தாரணை செய்ய வேண்டும், தாரணை என்பது நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த சரீர உணர்வுகளுடைய வடிவமாகிய அந்த விகாரங்கள். முதலாவது வருவது காமம். அதற்கு முன்னாடி கூட இருப்பது எது நம்ம தெரிந்து கொள்ளலாம், தேக அபிமானம். காமத்தை விட மோசமானது எது என்றால் தேக அபிமானம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அந்த காமத்தினுடைய விதவிதமான உருவத்தை நாம் பார்க்கலாம். இதை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நாம் மனக்கண் மூலமாக நாம் அந்த சத்தியுகம், திரேத்தயுகம், துவாபரயுகம், கலியுகம், சங்கமுகத்தை முழுமையாக எமர்ஜி சுரூபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை கேட்க போகுவதற்கு முன்னாடி வாருங்கள், நேற்று பார்த்தோம் அல்லவா அந்த காமம் என்பது கொடுமையாக இருக்கும், அது இழுத்து கொண்டே காணல் நேரம் போன்ற சென்றுவிடும், புலன்களுக்கு அடிமையாக இருப்பது. இதுபோல எதுவாகவும் சரி அந்த காமம் என்பது ஆத்மீக சக்தியும் சரி தன்னுடைய உடல் வலிமையும் பறித்து கொண்டு சென்றுவிடும், அவ்வளவு வலிமை மிக்கதாக இருக்கும். ஆக இதை நாம் வெற்றி கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அந்த ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்ய முடியும், அதை இங்கே உணர வேண்டும். அதனால்தான் பாபா சொல்லுவாரு, அந்த எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து கடந்த நிலைதான் காமத்தை வென்றவர்கள் அப்படின்று பல அவ்வித்தவானில் சொல்லியிருக்கின்றார். என்னது எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து கடந்த நிலைதான் காமத்தை வென்றவர்கள், காம் ஜீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாபாவை நம்முடன் ஆவாகனம் செய்யலாம். பாபா எப்பொழுதும் சரி என்ன செய்கின்றார், அந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சிரேஷ்டமான அந்த உயர்ந்ததில் உயர்ந்தமான அந்த சுகமான உலகத்தை இப்பொழுது மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அனுபவம் செய்ய முடியுமா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய சாரமற்ற உலகம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் முழுமையாக எமர்ஜி சுரூபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு புறம் என்ன இருக்குது, சாரமற்ற உலகம் இருக்கிறது. இன்னொரு புறம் சின்னஞ்சிறிய சுகமான உலகம் இருக்கிறது. இந்த சுகமான உலகத்தில் தான் பாருங்கள், இந்த சுகமான உலகத்தில் தான் சதா எப்பொழுதும் சரி சுகமும் சரி அந்த சாந்தி நிறைந்த யார் இருக்கின்றார்கள், சங்கம யுக பிராமண ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த பக்கம் சத்தியுகம், இந்த பக்கம் சாரமற்ற கலியுகம், இடையில் அந்த சங்கமயுக பிராமண ஆத்மாக்கள் இருப்பார்கள். சதா காலமும் சுகம் சாந்தி நிறைந்த அவர்கள் இருப்பார்கள். இது எதற்கு தெரியுமா, அதாவது தூய்மை பியூரிட்டி, அதன் கூடவே சுத்தத்தினுடைய ஆதாரத்தில் அதாவது சுகமயமான அந்த சாந்தி நிறைந்த இந்த சங்கமுகத்தில் நாம் பிராமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் அனுபவம் செய்திருந்தால் மட்டும்தான் அந்த சரீர உணர்வுடைய வடிவமாகிய காமத்தை விட முடியும். அனுபவம் செய்ய வேண்டும். அந்த உணர்வு எப்பொழுதுல வருகிறதோ அதை நாம் இப்பொழுது இப்படி அனுபவம் செய்தோம்னா, ஒரு பக்கம் சாரமற்ற உலகம், இன்னொரு பக்கம் மிக மிக சின்னஞ்சிறியான சுகமயமான உலகம். இப்படி அனுபவம் செய்தால் மட்டும்தான் அந்த காமத்தை விரட்டி அடிக்க முடியும். ஆக எங்கு இது போல துக்கம், எங்கு இது போல அசாந்தினுடைய பெயர் அடையாளமே இருக்காது.
எதிருந்தால் தூய்மை, அங்கு சுத்தம். அதாவது அந்த சாந்தி நிறைந்த வாழ்க்கை எங்கிருக்கிறதோ, இது போல காமம் சரி துக்கமும் சரி அசாந்தினுடைய பெயர் அடையாளமே இருக்காது. ஆக அந்த தூய்மையான கோட்டைக்குள் இந்த சின்னஞ்சிறிய சுகமயமான உலகம் இருக்கிறது, அதுதான் சங்கம யுகம். ஒருவேளை அந்த தூய்மையுடைய கோட்டையிலிருந்து எண்ணத்தின் மூலமாக கூட சரி வெளியில் யாராவது சென்றீர்கள் என்றால் பாருங்கள், அந்த துக்கம் அந்த அசாந்தியை அனுபவம் செய்வீர்கள். புரிந்ததா காமத்தினுடைய டெபினிஷன்? இந்த சங்கமுகத்தை விட்டு புத்தி இங்கு இந்த பக்கம் சென்றாலும் கொடூர நரகம், அடி வாங்குவோம். அதனால் இந்த புத்தி என்ற கால் கோட்டைக்குள் இருந்தது என்றால் நம்முடைய எண்ணமும் சரி நம்முடைய கனவில் கூட துக்கமும் வராது, அசாந்தினுடைய அலையும் வர முடியாது. காமத்திற்கு இவ்வளவு அடிப்படை இருக்கின்றது. ஆக அந்த துக்கமும் சரி அந்த அசாந்தி சிறிதளவு அனுபவம் ஏற்பட்டால் கூட சரி கண்டிப்பாக அந்த தூய்மையற்ற பிரபாவம் வரும். அப்ப காமத்துடைய கொடூரம் ஏற்படும். புரிந்ததா இதனுடைய அர்த்தம் என்பது? அதாவது தூய்மை என்றால் காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் அப்படின்று இந்த சங்கமத்தில் சொல்வது உண்டு. புரிந்ததா? அதனால் இந்த சங்கமுகத்தில் இதற்கு தாண்டி ஒரு வரைமுறை இருக்கின்றது. பார்த்தோம் அல்லவா, இந்த தூய்மை இந்த காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆவது மட்டும் கிடையாது, காமத்தை இன்னும் இருக்கிறவர் கூட குழந்தை குட்டிகள் இருக்கிறது, அதை பார்க்கலாம். ஆக காம விகாரத்தினுடைய நிறைய எல்லைக்குட்பட்ட ஆசைகள் இருக்கிறது, அதையெல்லாம் யார் வென்று விடுகின்றார்களோ அவர்களைத்தான் காம் ஜீத் அப்படின்னு சொல்ல முடியும், இல்லை என்றால் முடியாது. அதனால் எல்லைக்குட்பட்ட ஆசைகள் என்ன என்று அப்படி பார்க்கலாம். அதனால்தான் காமத்தை வென்றவர் என்றால் அனைத்து ஆசைகளை வென்றவர் அப்படி என்று பொருள். காரணம், ஆசைகள் வந்து அநேக விதமான பட்டியல் இருக்கிறது, அந்த விஸ்தாரம் இருக்கின்றது. ஆசை என்பது ஒரு பொருட்கள் மீதும் ஆசை என்பது கிடையாது, அது வைபவங்கள் இருக்கின்றது, மனிதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் பெறக்கூடிய ஆசை இருக்கின்றது. சம்பந்தத்தில் கூட சரி நம் தொடர்பில் யார் யார் வருகின்றார்களோ அதுபோல அவர்கள் கூட வரக்கூடிய எல்லைக்குட்பட்ட அநேக விதமான ஆசைகள் உற்பத்தியாகும். அதற்கு தாண்டியும் சரி சேவை செய்யும் பொழுது பாவனையில் கூட சரி எல்லைக்குட்பட்ட விருப்பத்தின் உணர்வு வரும். இதுபோல இந்த காமத்திற்கு நான்கு அடிப்படையாக இருக்கிறது. முதலாவது என்ன? பொருட்கள் மீது மனிதன் மூலமாக எல்லைக்குட்பட்ட பிராப்தி, சம்பந்தத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த விதவிதமான ஆசைகள், சேவையில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாவனையில் உருவாகக்கூடிய எல்லைக்குட்பட்ட விருப்பத்தின் உணர்வு, இதுபோல அந்த காமத்திற்கு குழந்தை குட்டிகள் இருக்கின்றது. இதுபோல இந்த நான்கு விதமான ஆசைகளை இல்லாமல் செய்வதோ சரி சதா காலத்திற்கும் துக்கம் சரி அசாந்தியை வெல்லக்கூடிய ஒரு யுக்தி. புரிந்ததா காமத்துடைய வரைமுறை? அதனால் இப்பொழுது இந்த நான்கு விதமான ஆசைகளும் சரி நான் இந்த சங்கமுகத்தில் இந்த சின்னஞ்சிறிய சுகமான உலகத்தில் நான் சமாப்தி செய்து விட்டேனா அப்பொழுது என்று யாரை கேட்க வேண்டும்? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும். இப்படி எடுத்து வைத்தால் நீங்கள் யார்? அதுதான் காம் ஜீத், அதாவது எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து கடந்த நிலை. இதுபோல எந்த ஒரு அழியக்கூடிய பொருள் ஒரு வேலை உங்களுடைய புத்தியை தன் பக்கம் கவச்சிக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த ஆசையினுடைய மறு உருவமான பற்று இருக்கிறது. அந்த பற்றை பற்றி அடுத்து வரக்கூடிய தொடரில் நாம் பார்க்கலாம். முதலில் இந்த காமத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். புரிந்ததா? எந்த ஒரு பக்கம் அழியக்கூடிய பொருள் புத்தி தன் பக்கம் கவர்ச்சிக்கிறது என்றால்
அது ஆசையினுடைய மறு உருவமான பற்று இருக்கிறது என்று அர்த்தம். ஆக அந்த ஆசை இல்லை என்றால் நன்றாக உள்ளது சொல்றோம், ஆனால் ராயல் ரூபத்தில் சொல்லுங்கள், ராயல் ரூபத்தில் வார்த்தையை மாற்றி நாம் சொல்லிவிடுகின்றோம். அதாவது ஒரு பொருளோ இருந்தாலும் சரி, அது மனிதராக இருந்தாலும் சரி, எதன் மீதும் விசேஷ கவர்ச்சி இருக்கிறது, அது மீது பற்று. அந்த பொருள் நன்றாக இருக்கிறது, அந்த மனிதன் நன்றாக தோன்றுகிறார் என்றால் ஆசை இருக்கிறது என்று பொருள், விருப்பம் இருக்கிறது என்று அர்த்தம் இதுக்கு. இது போல சங்கமுகத்தில் எல்லாரும் நன்றாக தோன்றுகிறார் என்பது கூட ஒரு யதார்த்தமாக சொல்லிவிடுகின்றார்கள். இதுதான் நன்றாக இருக்கிறது என்று கண்டிப்பாக யதார்த்தமற்றது அப்படின்ட்டு புரிந்து கொண்டு இந்த நான்கு விஷயம் யார் தாண்டி விடுகின்றார்களோ அவர்கள் தான் காம் ஜித். சரிதானே? இதனுடைய தொடர்ச்சி பற்றி மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அழகான பாடலோடு மேலே செல்வோம். இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே, தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே, தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி, மூழ்கி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி, யுக யுகமாய் தேடி அலைந்தேன் கண்டேன். கல்ப கல்பத்தின் பாக்கியத்தை நானும் பரமாய் வாங்கினேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே, தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தேடி தேடி அலையும் உலகில்
தேடி பிறவி தந்தாய். தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். அமிர்த வேளையில் அலங்கரித்தாய், அனுதினமும் என்னை நீ வளர்த்தாய். ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறே. நினைவு என்னை அன்பால் அணைக்குதே.